சிங்கம் அருகே 6 மாதமாக குடிநீர் வழங்காத திமுக ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து காலிக்குடத்துடன் பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புளியம்பட்டி ஊராட்சி சத்யாநகர் பகுதியில் சுமார் 6 மாதமாக முறையான குடிநீர் விநியோகம் செய்யாத திமுக ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து 50-க்கும் மேற்பட்ட பெண்கள் காலிக்குடத்துடன் மணிக்கல் செங்கம் செல்லும் சாலையில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். செங்கம் அடுத்த புளியம்பட்டி சத்யாநகர் பகுதியில் 6 மாதமாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை எனவும் தங்கள் பகுதிக்கு சீரான குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என திமுக ஊராட்சி மன்ற தலைவரிடம் பலமுறை மனு அளித்ததாகவும் முறையான நடவடிக்கை மேற்கொள்ளாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் குடிநீர் கேட்டு அரசு பேருந்தை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.